பாகுண்டாம் நல்ல மனம் உண்டாம் அமழராய் நோக்குண்டாம் மீனினொடுங்காறு போகுண்டருவாறு மீனிரும் விகையாண்பாரு தப்பாமல் சார்வார்தமாக்கி தபாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நாளே உனது கிருபை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் வாடே நாவில் வந்ததை பாய் கலை மகளே ஈசனோனை பொறிகை மலை குருவுமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி சுரனை வென்றி பண்பானை அமரர் குதுயரம் தீர்த்து பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயாறு மகனி ஏழடங்கு அங்கு சமங்கரும் போவில்லோ மூக்கன்னியாக இருக்கு நம்பிகை ஸ்ரீ பத்ரகாளி அம்மாளை வணங்கோ ஒரு குரநாளும் தீங்கில்லையே குமர குருபாரணை வெற்றி
வாத்தியாரை வளாலோ மரபரில்லை, படித்தோ தந்த வாத்தியாரை பழகாலோ மரப்பதில்லை, எழுதி தந்தே அண்ணாவியை என்றென்றைக்கும் மரபரில்லை, எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மரப்பதில்லை. என்னை உருவாக பெற்றெடுத்த மாலாபீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வாது. நாடு நாடு என்றால் எந்த நாடையா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊரு? எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு தாயி? இந்த மாநிலம் எல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய மாநிலம் எல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய மஞ்சு விளைன்னா தெரியாத ஆள் இல்ல? கிடையாது கிடையாது, எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய ஊர் அல்லவா? அடுத்து ஆமா ஆமா இந்த காமராஜர். சரி ஆமோ ஆமம்மா. அதாவது என்ன 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 மஞ்சு விளை? சரி காமராஜர் தெரு. சரி அப்படின்னா தெரியாத ஆள்களே இருக்காங்க. ஆமா இந்த பூலோக சீமையில பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஊர் அல்லவா? சரி சரி அப்படி இருக்க ஆமா ஸ்ரீ தேவி பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்தில் என் தாயாகப்பட்ட பத்ரகாளி அம்மாளுடைய வாசலில சப்த கன்னை பெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி நாட்டை ஆள பிறந்த குலம். நம் நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா. நம் நாடார் குலத்திற்கு வாத்தியப்பட்ட. சரி என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு இரண்டு குலை வரை கண்ட வள்ளல். சரி இரட்டை சங்கு விருது பெற்றோர். இரட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா? சான்றோர் குலத்தில்.
சரி சத்ரியராக வந்துரித்த சரி நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட நாடார் சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே சரி அதாவது பாடக்கூடிய கரை பாடக்கூடிய கதையானது சாஸ்தாவுடைய பிறப்பு சரி பாடக்கூடிய கரைகளில் கதைகளில் கரை குற்றம் சரி சொல்குற்றம் பொருள் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் ஆமா சரி நம்ம நைட்டு படிச்ச ஊரு ஆமோ ஆமம்மா உன்னால மறக்க முடியுமா ஆமா ஏழை ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஊரெல்லாம் மறக்கவே முடியாது வேலூர்ல இருந்து ஆமோ ஆமோ அதாவது மதுரை வரைக்கும் ஆமா பாட்டு நாலு மணி நேரம்னு சொன்னா மழை ஆமா பாட்டு மூணு மணி நேரம்னு சொன்னா சரி நமக்கு டிராவல் டைம் மட்டுமே 14 மணி நேரம் வந்திருக்குமா மறக்க முடியாது மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது சரி தெய்வுல ஆமோ அம்மையா மழை விடிய விடிய சரி அதனால என்ன என்ன சாரீர குற்றம் இருந்தாலும் சரி ஒன்னும் சொல்லப்படாது கூடாது கூடாது அல்லவா முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அடித்து ஆதரிப்பீர்கள் அந்த குழந்தைகளை எங்கள் ஆறு பேரையும் மன்னிக்க வேண்டும் சரி சபையோர் தையல் வடிவமாகி தாரணி தனிலே வந்து ஐயனார் பிறந்த கரைவாட ஆனை முகன் காட்புதாய் Yeah.
இடத்திலேயே ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையுள் பார்வரா தேவியும் தேவியானவளுவாளை எண்ண முடியும் ஐயா என்ன என்ன என்னதாயி ஒரே நாளைக்கு 1000 இறப்பு சரி 1001 சொல்லுவார்கள் அல்லவா பகவான் எந்தெந்த உலகத்தை எல்லாம் படைத்தார் ஐயா ஆமா பகவானோ 3 உலகங்களை படைக்கிறார்கள் தாயே அது என்ன உலகம் எல்லாம் அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அம்மா அவனுக்கிட 56 தேசங்களையும் படைத்தார் ஆ தேசங்களையும் படைக்கிறார் அல்லவா பகவான் படைத்து இருக்கும் போது சரி தேவலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்கள் தேவலோகத்திலே வசித்து வரக்கூடிய தேவர்களும் பூவன வாராள லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்கள் சரி என்னைக்கு இப்படியே இருக்கணும்னு ஆசை ஆமா ஆமா என்னைக்கு இப்படியே இருக்கணும்னு சொன்னா இந்த இளமையோட இருக்கணும்னு சொல்லி ஆசை அப்படி ஆசை எல்லாத்துக்கும் தான் இருக்கு சரி என்ன எல்லாராயாலும் இருக்க முடியுமா முடியாது முடியாதல்லவா அப்ப பகவான் கிட்ட போய் கேட்டாங்க என்ன என்ன கேக்குறார்கள் பாருங்க அப்ப பகவான் சொன்னாரா ஐயா நீங்கள் இப்படியே இருக்கணும்னா ஆமா ஆமா உங்களுக்கு சாக்காடு அதாவது அழிவு காலம் என்பதே வரக்கூடாதுன்னு சொன்னா சரி நீங்க என்ன செய்யணும் அப்பா திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் கடைய வேண்டும் ஆமா தேவா அமிர்தம் கடைஞ்சு சாப்பிட்டீங்க சொன்னா உங்களுக்கு நோய் நொடியும் கிடையாது அழிவு என்பதும் கிடையாது அப்ப பகவானும் தாங்க சொன்ன போதி திருப்பார் கடலை தாளியாச்சு மகேந்திரகிரி மலையை ஆமா மத்தாக்கின சரி வாசுகி என்ற வாம்பை ஆமோ அம்மையா கயிறாகவே திரித்து இப்படி கயிறாகவே திரித்து தேவர்கள் ஒருபுறம் சரி அசுரர்கள் இன்னொரு அசுரர்கள் மற்றொரு புறம் அல்லவாதாய் இழுத்து இழுத்து கிடைந்தாங்களா சரி என்ன செய்கிறார்கள் பாருங்க அப்ப முதலாவது அமிர்தத்தில் அமிர்தத்தில் யார் ஐயா வந்து பிறந்தாங்க யார் யார் வந்து பிறக்கிறாள் பாருங்க எல்லாம் நம்ம அண்ணனோட அக்கா சரி மூத்தவா சரி அவ யாரு யார் யாரு யாரம்மா வந்து பிறக்கிறாள் அவர் ஐயா நித்ரா தேவி தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா முதலாவது கிடைந்த அமிர்தத்திலே பசி ருசியரியா சரி நித்திரை சுகமரியா நித்திரை சுகமரியாதுன்னு சொல்லுவாங்களே வயிற்றுக்கு சாப்பிட்டவங்களுக்கு வருவா சரி பட்டினியா இருப்பாள் குறவயிற பட்டினியா கிடப்பாங்கல்ல அவளுக்கும் வருவா ஆமா ஆமா நித்ரா தேவியானவள் வந்து எங்கும் நிறைந்தவள் தாயி அவகிட்ட வந்து வஞ்சகம் கிடையாது வேறுபாடு பார்க்க மாட்டான் வேறுபாடு பார்க்க மாட்டான் வேறுபாடு பார்க்க மாட்டான் வேறுபாடுமே கிடையாது நித்ரா தேவியிடம் அந்த அம்மா வாரதுதான் ரொம்ப நல்லது சரி யாரு அதுக்குன்னு எந்த நேரமும் வரக்கூடாது உறக்கமில்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும் சரி ஆனா 24 மணி நேரமும் தூங்கப்படாது கூடாது கூடாதுன்னு சொல்லுவாங்களே என் வீட்டை உறங்கி கிடக்க வந்துட்டாளே சரி அப்படின்னு வசவு வாங்கிட்டு அம்மா அதனால என்ன 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 அப்பன் தேவாரி தேவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வேலையில பகவான் பார்த்து அப்படி அப்படியே தூக்கி முதுகுல வச்சுட்டாரு சரி நினைக்கும் போது வரணும் அவன் எப்ப எப்ப மனுஷன் என்ன தூங்கணும்னு நினைக்கணும் அப்போ அப்போ தாய் நித்ரா தேவியானவள் வரணும்னு சொல்லி அப்ப இரண்டாவது கிடைந்த அமிர்த சரி லட்சுமி வந்து தாய் லட்சுமி ஆனவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா அவள் ஓர்வன் ஜெயக்காரி ஆமா கிடையாது கிடையாது அல்லவா ஏன் ஆமா லட்சுமிங்கிறவ எங்கும் இருந்தவள் தான் தாய் எல்லாட்டுக்கும் வேணும் நினைக்க ஆமா எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா சரி வாழை தெரிஞ்சவன் வச்சுக்கிட்டுதான் வாழை தெரியாத வெளியே வித்துருதா லட்சுமி கரெக்ட் சரி எல்லாரும் இரும்பு பெட்டியில ஒழுக்கிற பெட்டியில வைக்கணும்ல ஆமா வைக்கணும்ல தாயி இவ பீரோல சேலையை தான் குமிச்சு வைக்க ஆமா ஆமா ஒரு சில பேர் பச்சை போட்டு கடையில கொண்டு போய் கொடுத்து பணம் இல்ல வீட்டுக்கு ஆமா ஆமா என்ன செய்ய சரி அப்ப இந்த 5 ரூபா நீ தந்தானா 15 ரூபாய் செலவருது எங்கோடி கொண்டு பீரோல வச்சு சரி நீ சொல்லிட்ட ஈஸியா ஆமா மிச்சத்துக்கு வரணும்லா வரணும்லா பால்கடலில் வெள்ளையை கொண்ட பார்கடலில் பள்ளி கொண்ட பால்கடலில் வெள்ளையை கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட
என் பெருமாள் வந்தார். சரி, நான்முகனும் சரஸ்வதியின் ஆவில் வைத்தார். தன் நாவிலே வைக்கிறார்கள் அல்லவா. லட்சுமியை தன் மார்பிலே தரித்துக் கொண்டார். பகவானும் பார்வதியை பாக வைத்தார். சரி, மும்மூர்த்திகள் மூன்று பேர்களும் ஒன்று கூடி தன் உடலிலே அடக்கி கொண்டார். சரி, நாலாவது கிடைந்த அமிர்தத்திலே ஆமோ அமையா ஒரு ஆலகால விஷம். ஆமா ஆமோ, அந்த விஷம் வந்து சரி உலகத்துல விட்டால் இந்த 7-14 லோகமும் எரிந்து போகுமே என்று அழிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடித்தார். சரி, ஆண்டவன் விஷம் குடிச்சாரல, உயிரோட இருக்காரு. விஷம் குடிச்ச மனுஷன் எங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? இருக்காரு. எங்க போய் ஆண்டவன் விஷம் குடிச்சது உண்மை. சரி, பக்கத்துல இருந்தாரா அம்மா? ஆமா, தாய் பார்வதா தேவியானவள் உயிரை விட விடுவாளா? விடுவாளா, விடுவாளா தாய்? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷம்னு சொல்லுவாங்களே, அந்த மனுஷன் இருந்தா சனையா ஒரு கயிறாவது கழுத்துல கிடக்கும். ஆமா, ஒரு கயிறு கழுத்துல கிடந்தாலும் அந்த மனுஷன் வேணும்ல அம்மா. மூணு வேடம் சங்கிலி தான் வேணும்னு இல்ல, ஒரு மஞ்ச கயிறு கிடந்தாலும் அந்த மனுஷன் இருந்தாதான் அந்த கயிறை போட முடியும். ரெண்டு ஊக்கு ஒரு கயிறு. அதான் மேலும் கீழும் போகவில்லை அல்லவா, அவருக்கு கீழும் போக. சரி, அதுதான் நஞ்சு கண்டம். நஞ்சு கண்டம் சொல்லுவாங்களே ஆண்களுக்கு, இதுல எல்லாத்துக்கும் இருக்கு ஒரு முடிச்சு இருக்கு. நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் சரி நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். ஆம், பெயர் அல்லவா அவருடைய மேனி எல்லாம். ஆமோ அமையா, அதாவது நீல நிறமாகவே மாறி. நீல நிறமாகவே மாறியதால் திரு நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தார். அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில 5வது கிடைந்த அமிர்தத்தில் ஆமோ அமையா தேவ அமிர்தமே பிறந்தது. ஆமா, 5வது கிடந்த அமிர்தத்தில் தேவ அமிர்தம் வந்து பிறக்கிறது அல்லவா. எனக்கு உனக்கு ஒரே சண்டை. ஆமா, இருக்கிறது ஒரு பொருள் பங்கு ரெண்டு பேரும் கேட்காங்க. இந்த அமிர்தம் யாருக்கப்பா சொந்தம்? தேவாதி தேவர்களுக்கு சொந்தமானது அல்லவா அம்மா. இருக்கிறது யாருக்கிட்ட? முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள் கையில இருக்கிறது. இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா யாரு வந்தாலும் முடியும்? யாரு யார் அம்மா வரணுமா? நம்ம அண்ணாச்சி போன முடியுமா? முடியாது, முடியாது அல்லவா. அப்படியா? ஆமா, அப்படி ஒண்ணு இருக்கோ என்ன ஏமாத்திடுவாங்க. சரி, நம்ம பெருமாள் ஒண்ணு அனுப்புங்களேன். அப்படியா? அப்படி அப்பந்தான் பார்த்தா என்ன செய்கிறார் பாருங்க. இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா இந்த உலகத்தை ஒரு அடியாக இழந்தாரே. எம் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். அவர் இல்ல. சரி, கதையும் கிடையாது. கண்ணை இல்லன்னு சொன்னா கதையே இல்லலாம்மா. கண்ணு மூக்கு வைக்கணும்னா அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும் தான். நம்ம கதையை எழுதிட்டு போயிடலாம். அதான் கதைக்குள்ள கண்ணு மூக்கு வேணும்னு சொன்னா ஐயா வரணும் தாய். அப்ப என் பெருமாளை நினைத்த உடனே நாராயணனை நினைத்த பொழுது ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கூட்டத்தில ஒரு வயசான தாத்தா பண்ண என்ன செய்வாங்க? வெத்தலை பாக்க கொடுத்து ஐயா பெரியவரை கூட்டத்துல வராதிய, சச்சி வாரத்துல இருங்கன்னு சொல்லுவாங்க. தாத்தா உள்ள வந்துராதிய, உள்ள வராத கூட்டம் நச்சு, அமைதியா இருங்க தாத்தா, சரி அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. ஆமோ அமையா, ஒரு 16 பிள்ளை வந்தா யாரு நினைப்பாங்க? ஆமா, போன வருஷம் மூக்கம்ம பேத்தியால பாத்தேன். சரி, சொரு சொருன்னு மூக்க வலிச்சிட்டு வந்தா இப்ப மூக்கெல்லாம் கிடையாது. இப்ப தாவணி கட்டிருக்க அழகு என்ன, ஐயோ ஐயோ அப்படின்னு கூட்டத்துல பேசுவாங்கம்மா. உள்ள வந்து போன வருஷத்து மாதிரி இந்த வருஷம் இருக்க கூடாது. கிடையாது கிடையாது.
உள்ள வந்து நல்லா வளரணும். சரி, ஆளு வளரணும். ஆமோ ஆமோ, அறிவு வளரணும். சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவார்கள் அறை போல. என்ன என்ன என்ன? என் பெருமாள் மகையவன். ஆமோ அமையா, இந்த அமிர்தத்தை வாங்குறோம். என்ன என்ன செய்கிறார்கள் பாருங்க. நம்ம ஒரு ஆளு போகணும். ஆமோ, மற்றவங்க தான் போகணும். சரி, வழி தெரிஞ்சா தான் எடுக்கலாம். ஆமா ஆமா, வழி தெரிஞ்சா தான் போகணும் அல்லவா. ஆமா. சரி, அப்ப என் பெருமாள் நாராயணன் கோபாலன் என்ன செய்கிறார் பாருங்க. ஒரு பெண்ணா இருந்தால் சரி, புன்னகையும் சச்சு புன்னகையும் வேண்டும் அல்லவா. புன்னகைனா என்னப்பா? புன்னகைனுக்கு சொன்னா கொஞ்சம் சிரிக்கணுமா. சரி, பெண்ணா பிறந்தவ எந்த நன்மை வீட்டுல உம்முன்னு இருக்க கூடாது. கொஞ்சம் சிரிச்சோ அண்ணமா இருக்கணும். என் பெருமாள் மாயவன். ஆமோ அமையா, அமிர்தத்தை வாங்குவதற்கு என்ன என்ன செய்கிறார் பாருங்க. அந்த காலத்து நகைகளை அணிந்து, நகை நட்டுகளை அணிந்து. ஏன்னா அந்த கூட்டத்துல யாருக்கும் இது பெண்ணுன்னு தான் தெரியணும். ஆமா, பெருமாள் என்று தெரியக்கூடாது அல்லவா. யாராவது ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க கூடாது. சரி, அப்ப நகை நட்டு போட்டதான் அம்மா. 16 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரிதான். சரி, 40 வயசு பாட்டியா இருந்தாலும் சரிதான். 40 வயசு உங்களுக்கு பாட்டியா போச்சா? ஆமா, 85 வயசு பாட்டியா இருந்தாலும் சரிதான். 40 வயசுல எதுக்கு பாட்டின்னு சொல்றாங்கன்னா, 40 வயசுக்குள்ள பேரம் பேச்சு எடுத்துடுறாங்க. ஓ, எடுத்துடுறாங்க. அப்ப பாட்டி தானே? ஆமா பாட்டி. சரி, காலம் அப்படி கிடையாது. கிடையாது கிடையாது. சரி, காலமும் சுருங்கிட்டு, ஆமா வயசும் சுருங்கிட்டு, ஆளும் சுருங்கி, ஆயுசும் சுருக்கி போச்சு. ஆயுசும் சுருங்கி. சரி, அப்படித்தான் எல்லாம் எல்லாம்.
கொடுக்கக்கூடிய அமிர்தம் சரி தேவர்கள் கையில போச்சா? ஆமோ போச்சா அம்மா தாயி. அசுரர்கள் கிட்ட சரி இருந்த அமிர்தம் அப்படியே இங்க வருது. வருகிறது அல்லவா? யார வாரது? வந்திருக்கிறது யாரு? என் பெருமாள் கோபால கண்ணன். அப்ப கண்ணனை பார்த்த உடனே சரி இந்த அமிர்தம் ஒரு தரம் சாப்பிட்டாலும் சரிதான். ஆமா உள்ள கைட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பாயசனா இருந்தாலும் பாயாசமா இருக்கும், மாறிடும். சரி அதுதான் இவருக்கு அழகு. ஆமா அப்ப தேவர்கள் பக்கத்துல சரி இருக்கக்கூடிய அசுரர்கள் மெய் மறந்துட்டாங்க. மெய் மறந்து விட்டார்கள். ஐயா புடிங்க. ஆமா அப்படின்னு அமிர்தத்தை கொடுத்துட்டாங்க. சரி அமிர்தத்தை வாங்கினாரே என் பெருமாள். ஆயம் பெருமாள் மாயவன் தேவர்களை ஒரு புறமாக அமர வைத்து அசுரர்களை மற்றொரு புறமாக அமர வைத்து தேவ அமிர்தம் தேவர்களுக்கு தான் பங்கிட்டு வர்றாரு. அப்படி பங்கிட்டு வருகிற போது பங்கிட்டு வரக்கூடிய வேளையில ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் தேவர்களைப் போலே வடிவம் கொண்டு சந்திரனும் சூரியனும் சூரியனுமாக ராகு கேது இருப்பறை சரி கண்ணனிடம் கண்ணை காட்டி கண்ணை காட்டுகிறார் அல்லவா கண் சாட சரி. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னால இந்த கஞ்சாடெல்லாம் இருந்திருக்கு. ஆமா ஆமா அந்த காலத்துல இருந்திருக்கு இந்த கஞ்சாடெல்லாம். ஆமா வைத்தியகார காலம். அது வந்து காதல் வந்து ஒரு நாள் ஓயாது. சரி அதனால ஆமோ ஆமம்மா தேவர்களுக்கும் சரி அசுரர்களும் பார்த்தார் பாத்தீங்களா என்ன என்ன செய்கிறார்கள் தாயி? கண்ணம் பார்த்து சும்மா இருப்பாரா என்ன? என்னம்மா அமிர்தம் வருமாற கூடிய கரண்டி எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு போடு. உங்களை வருடத்தில் ஒரு நிமிடம் இங்கே கக்கும் என்று சாபமிட்டு சரி அதுதான் இன்னைக்கு சந்திர கிரகணம். ஆமா சந்திர கிரகணம் படிக்க சூரிய கிரகணம் படிக்கணும் பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. கிரகணம் படிக்கணும் பெரிய ஆட்களுக்கு தான் தெரியும். சரி ஏனா என்ன என்ன அந்த கிரகணம் படிக்கும் போது சரி உரல் இருக்க உலக்க சரி உள்ள நட்டு வச்சா ஆமா நட்டு வச்சோம்னு சொன்னா அப்படியே நிக்குமா? ஆமா நிக்கும் நிக்கும்னு சொல்லுவாங்களே. யாரு சொன்னா? என்ன பெரிய ஆளுக்க சொல்லிருக்காங்க நம்ம அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கோயில் கோயிலா சொல்லுவோம். நம்ம ரீல் விட வேண்டியது. ஆமா ஆமா இப்ப எங்க வீட்டுல உரலும் இல்ல அம்மியும் இல்ல அரைக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. உரலெல்லாம் தூக்கி வீடு கட்டும் போது பவுண்டேஷனுக்குள்ள போட்டு மண்ணலி போட்டு மூடியாச்சு. சரி ஆமா ஆமா மண்ணு செலவு மிச்சமாயி போச்சு ரொம்ப. அப்படி உலகே வச்சு நிக்கலனா என்ன செய்யணும்? ஒரு சட்டி காங்கிரீட் போட்டு அப்படி தூக்கி வச்சு காங்கிரீட் போட்டு விட்டேன்னு அப்படி நின்னு பிரச்சனை இல்ல. அதனால அசுரர்களுக்கும் சண்டை ஒரு இடத்துல சண்டை வந்தா நம்ம என்ன செய்யணும்? என்ன என்ன செய்யணும் தாயி? ஓடிடுவேன் முதல்ல. எதுக்கு பாக்கவா? நம்ம மேல விழுந்துடப்படாது பயம். உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா என்னைக்கு சண்டை நீடிக்காது. வெட்டு வெட்டு நம்ம மேல மாத்தி விழுந்துச்சுன்னா யாருக்குமா நட்டம். அதனால என்ன செய்தார் தெரியுமா? அவங்க வெடி போடுதாங்க சரி ரெண்டு பேத்துக்கும் ஒரே சண்டை. ஆமோ அமையா கண்ணன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சரி சக்கராயுதத்தை எடுத்து எடுத்து அசுரர் பேரிலே ஏவினார். ஏவுகிறார் அல்லவா? எப்படி வருகிறது? எப்படி எப்படி அம்மா வருகிறது? என்று சொல்லி வாரே ஐயா என்று சொல்லி வாரே தட்டுப்பாடு பிள்ளைக்கு தட்டுப்பாடு சரி இப்ப வந்திருக்கு கட்டுப்பாடு. ஆமா ஆமா இப்ப வந்திருக்கு குடும்ப கட்டுப்பாடு. கட்டுப்பாடு பண்ணி மறுபடியும் மாசமா இருக்கா? யாரு யாரு? சித்தி பெரியம்மா எல்லாரும் தான். யோகா அடிச்சிருக்கு தாயி. சரி அதனால என்ன என்னம்மா? அது ஆண்டவ யாருக்கு எப்ப குடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பாங்க. ஆமாம்போ அதனால என்ன என்ன செய்கிறார்கள் பாருங்க. கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் காரணத்தால காரணத்தால அந்த ராகஜுரை பெண்குடியானவள் பெண்குடியானவள் அன்றே மோதல்
இருக்க முடியாத முடியலையே முடியலையே என்ன செய்யும் அப்பா எட்டாவது மாசையில ஆமா எட்டாவது மாசம் போது வாய் வயிறு எல்லாத்துக்கும் தான் இருக்கு வாய் வயிறு எல்லாத்துக்கும் தான் தாயும் பிள்ளையுமா இருக்கான்னு சொன்னேன் ஓ மாசமா இருக்கா மாசமா இருக்கா மாசமா இருக்கா கரெக்ட் தாய் மோசமா இருக்குதான் கரெக்ட் மோசமா இருக்கானா மாசமா இருக்கா அவ்வளவுதான் மாசமா இருக்காயா வேற அந்த முக்கில போய் உட்காந்துக்கிட்டா யம்மோ சரி ஐயா இடுப்பு வலிக்கு எனக்கு வலிக்குதே வலிக்குதே எந்த அப்பாவாலையும் இந்த வழியை வாங்க முடியாது எந்த அம்மாவாலையும் முடியாது ஆமா ஆமா அந்த ஒரு வழியை தானம்மா நீங்க வாங்குதீங்க அதேதான் மீதி வழியை பூரா நாங்க தானே அப்படி சமக்கோம் சரி அந்த ஒரு வழியை வாங்கிட்டு சரி அப்படி நம்ம பிள்ளைய பத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இல்ல பிள்ளைய தூக்கி எங்கிட்ட போட்டுறா சரி நாங்க தோல்ல வச்சு ஜம்னுட்டோம் ஆமா பாம் வருஷ கணக்கா அது போக தண்ணி நம்ம தான் ஜமக்கு 10 மாசம் அவ ஜமக்கல்ல சரி போதாதா 10 மாசம் ஜமக்கதான பரம்பரை பரம்பரையா சொல்லுதியே ஆமா உன்னால குழந்தை பக்க முடியுமா உன்னால குழந்தை பக்க முடியுமா யாரை பத்து கேக்கியே அப்பாங்கற பட்டம் சரி யாருக்கு கொடுத்திருக்கு யாருக்கு யாருக்கு எங்க பெரிய பாக்கு அதான் சரி அந்த அண்ணன் பட்டத வேணா நீங்களே வச்சுக்கீங்க வச்சுக்கங்க அது வேணாம் சரி அது நல்லாவே இல்ல அந்த காலத்துல ஒரு வீட்டுல குறைஞ்சது 5 குழந்தை அடேங்க அப்பா 7 பிள்ளைகளு அம்மா ஒரு டஜன் எங்க பாட்டி இருக்கல எங்க பாட்டி 17 பிள்ளைக்கு தாயா இருக்கம்மா அம்மா ஆண் குழந்தை எத்தனை 10 பிள்ளைகளு 7 பொட்ட பிள்ளைகளு வயக்காட்டுக்கு களை எடுக்க போவான் ஒரு பிள்ளையோட வந்துருவான் தண்ணி கூட எடுத்து தெருவுக்கு போவா அங்க இருந்து ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்துருவான் மேல கட்டியாச்சு அந்த அம்மா மருந்து வச்சு அழைத்தான் அந்த காலத்துல அதாவது வீட்டு சத்த வெளியே கேட்காம எல்லா பிள்ளையும் வீட்டுல பிறந்திருக்கு ஆமா ஆமா எல்லா குழந்தையும் வீட்டுல பிறந்திருக்குல்ல அம்மா தெருவுக்கு 2 மருத்துவகளை பெண் வந்து பிரசவம் பார்ப்பா ஆமா ஆமா மருத்துவகளை பெண்ணால் வந்து பிரசவம் பார்க்கறது வழக்கம் அல்லவா அப்பாடிய பயப்படுத
முடியல மருத்துவ தலப்புள்ள ஜூலி தைரியத்தை விடாதே எம்பாரு எனக்கு அங்கம் எல்லாம் பதறுதம்மா ஏழு மாசம் சாப்பிடாம கிடந்த மாதிரி நடிக்கியா இல்லம்மா கோயிலுக்கு செங்கல் வாங்கலையா செங்கல் சூழல் இல்லையா இல்ல எல்லாம் இருக்கு மனம் மட்டும்தான் கம்மியா இருக்கு அப்படி அண்ணம்மா மனம் மட்டும்தான் கம்மியா இருக்கு அது தர எல்லா வீட்லயும் எமத்து இந்த ஒண்ணுதான் தாங்கும் போது
என்ன புள்ள? ஆமா ஆமா, என்ன குழந்தைமா பிறந்திருக்கு ராஜூத பெண்குடியானவளுக்கு? ஆம்பளை புள்ள. அழுதா பத்தியா? அழுதாமா? ஆம்பளை புள்ள டீ காப்பி கேட்டு அழுது. சரி, அதுதான் ஆம்பளை புள்ள வந்து அம்மா பிறந்த உடனே அழுதுருமா? ஏன்டா அந்த உலகத்துல பிள்ளையா இருந்தாலும் சரி, பிறந்த உடனே ஆம்பளை புள்ள நாளும் சரிதான், சரி பொண்ணா இருந்தாலும் அழணும். ஆமா ஆமா, ஏன்டா ஆண்டவனே இந்த உலகத்துல என்ன பிறவி செஞ்ச? பிறந்துட்டேன்னு அழுது. பிறந்த அழுதத்தான நல்ல புள்ள. சரி, இப்ப உள்ள புள்ள அழலியா? ஆமா அழலன்னு சொன்னா அப்படியே ஒரு முள்ளு முள்ளு வச்சுட்டு நான் அப்படியே நரசமா தூக்கிடுவா காலை. ஆமோ அம்மா, எப்படியாவது அழணும்னு சொல்லி உடனே புள்ள அழுதுரும். சரி, இல்லன்னா அவ்வளவுதான். ஆமோ அம்மா, அப்ப பிறந்த பிள்ளையை குழந்தைய அம்மா அந்த காலத்துல தாளாட்டி இருக்கா? சரி, இப்ப தாளாட்டுவாளா? ஓ அம்மையா, பரிசளித்த அவனை நடைபரதி
வயதிலே ஊந்து விளையாடுகிறான், இரண்டாவது வயதிலே இருந்து விளையாடுகிறான், மூன்றாவது வயதுல ஓ ஒரு வயசானதான் ஊந்து விளையாடுவா. இப்ப உள்ள பிள்ளையிலே சரி எட்டு வாசம் அவளை எட்டு எடுத்து வைக்க. ஆமா ஆமா கடைக்கு கடைக்கு ஓடுது. அப்ப உள்ள பிள்ளையும் அப்படித்தான் சரி எட்டு வாசம் அவளை எட்டு எடுத்து வச்சிருவான். அது மட்டும் இல்ல நாளைய உருட்டி விளையாடுவான். ஆமா நாளைய உருட்டி விளையாடுறானே. அதான் சரி வேற எதுவும் செய்ய மாட்டானே. கிடையாது கிடையாது. அதே நாளை ஆமோ ஆமம்மா பிள்ளையை வளர்த்து வருகிற போது வளர்த்து வரக்கூடிய வேலையில என்னையா பெயர் கொடுத்தாங்க. பிறந்தது ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன என்ன பெயரமா கொடுக்கிறார்கள். அதாவது தேவர்கள் தோண்டுகோளால் பிறந்ததினால் சரி தோண்டுவர் ராட்சதன் ஒரு பையன். ராட்சதன் ஒரு பையன் அல்லவா. வல்லமையால் பிறந்ததினால் சரி வல்லவன் ஒரு பையன். வல்லவன் என்று ஒரு பெயரும் அரக்கர் குலத்திலே பிறந்த பிள்ளை. ஆமா ஆமா அரக்கர் குலத்திலே பிறந்த பிள்ளை அரசால பிறந்த குழந்தை அம்மா. ரெண்டையும் சேர்த்து வல்லரக்கன் 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 என்று பெயர் நாமத்தை சுட்டி சரஸ்வதி பூஜை போய் பிள்ளைய சேர்த்தம்னு சொன்னா படியாத படிப்பும் படிப்பான் வாங்காத சம்பளமும் வாங்குவான். சரி அப்படின்னு எல்லா அம்மா அப்பாவும் ஆசைப்படுவாங்க. எங்க அம்மா அப்பாவும் அப்படித்தான் ஆசைப்படுது. ஏன் இப்ப நீ என்ன சம்பளம் வாங்குது. ஆமா இப்ப வாங்குதுமா அடே எங்கப்பா சம்பளத்தை கேக்கிய. சரி ஆமா ஒருனு காணலையா. ஒண்ணு அஞ்சு சீரோக்கு சம்பளம் வாங்குதுமா. சரி சரி ஆமா ஆமா அதனால இந்த வல்லரக்கனை வரவழைத்து வரவழைத்து ஆத்தியாருக்கு கோடி வேஷ்டி குருதச்சனை குருதச்சனை எப்பா வல்லரக்கா அரக்கா அரக்கா நான் சொன்னது போல நீ சொல்லணும்டா. அப்படியே அகட்டும் குருவே. அப்படியே அகட்டும் குருவே. அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஐயோ ஐயோ சரி அவனுக்கு சொல்லணும்னு ஆசைதாய். அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு எடுத்த உடனே அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு சொன்னா கண்ணு போட்டுருவா. ஆமா பிள்ளை நல்லா படிக்க அவன் போக்கல போட்டுன்னு மாடுமைக்கு விட்டுருவாரு. ஆனா ஐம்பது திருப்பு கூணாவ இருபது திருப்பு தூணாவ நாற்பது திருப்பும் போட்டோம்னு சொன்னா மண்டல நல்லா நறுக்கு 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 கொட்டி கொட்டி படிக்க வைப்பாரு. ஓ அதனால ஓ அமையா பெஞ்சு மாதம் அப்படியா விவரமா சொல்லும். சரி சரி மாப்பிள்ள பெஞ்சுதான் நமக்கு எப்பவும் அதானே. சரி பாட
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுவாங்களே. ஆலயம் தொழுவரு சரி, சாலமும் நன்று. ஆமா சாலமும் நன்றுதாயி. அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சரி அப்படின்னா. ஆமா அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு தான் நான் நினைக்கானா. ஆமா இவ நம்ம வேணும்னு நினைக்கானா விளங்காம போன நினைக்கானா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சரி சரி. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் முகத்தை பார்த்தே தெரியுமா. சிரிச்சிட்டான். தெரியுது அப்படித்தான் தெரியுது. ரெண்டு பல்லு அழகா இருக்கு. சரி அதனால நல்ல பூசணி வந்த மாதிரி அப்படி போடு. அப்ப இந்த பாலகனை அத்தனையும் படித்த அத்தனையும் கச்ச வல்லறக்க பெட்ரோல் போட்டு போக சொல்லும் சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை படிக்கணும். ஆமா நம்ம கையும் காலும் கதியா இருக்கும் போதே நம்ம ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். எல்லா அம்மா அப்பாவும் ஆசைப்படக்கூடிய விஷயம் தானம்மா. கூட்டிட்டு வந்துருவான். சரி இல்லன்னா போட்டிருக்க சுடிதாரோட கூட்டிட்டு வந்துருவான். நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சோன்னு சொன்னோம்னா நாலு வடமாவே வந்து சேரும். சரி இல்லன்னா சொன்னா சுவாட்டு போட்டிருக்க சுடிதாரோட வந்து நிப்பானா தாய் பிள்ளை வந்துருவான். ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் மட்டும் வந்தா பரவாயில்லையா, தாய் பிள்ளையம கூட்டு வந்துருவான். சரி அதான் செலவு மிச்சம். சரி பெண்ணையும் பார்க்கிறார்கள் அல்லவா. அந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். ரொம்ப நாள் ஆகுமா. ஆமா ஆமோ ஒரு ஊரா தேடி போய் பொண்ணு பிடிக்கணும். அங்க பாத்தேடா என்ன வாசலில தண்ணியர் ஆட்டமும் மாட தஜரார் கூட்டம் இருக்கு. அழகா அடி வரல ஜிங்கடி 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 அருமையா இருக்கு. சரி அதனால வரணும்ல தான் இப்படி. இது அப்படி Woo!
ஏ பத்திரிக்கை யா பத்திரிக்காளா பத்திரிக்கை யா பத்திரிக்காளா தாயானா பத்திரவாளி பத்திரவாளி வாசலி பத்திரவாளி வாசலி சொல்ல